ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடி காசை சீரியலோட அப்கமிங் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். தலைவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது எப்பவோ நடந்தது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி, ஏன் முத்து இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கு நான் பார்ட்டியில குடிக்க சொன்னப்ப மட்டும் பெரிய உத்தம மாதிரி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்ன இந்த மாதிரி பண்ணிருக்க வீடியோல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே முத்து சொல்றாரு, ஐயோ தலைவரே, நான் தான் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல தலைவரே. ஆமா தலைவரே, இந்த வீடியோ அன்னைக்கு நீங்க கார் வாங்கினப்போ பார்ட்டி கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. எவனோ ஒருத்தன் எனக்கு வேண்டாதவன் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டா வீடியோ ரெடி பண்ணிருக்கான் தலைவரே. போலீஸும் என்னோட வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க தலைவரே, அதோட லைசன்ஸையும் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையப்பா. அது எப்படி தலைவரே, இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறது? தலைவரும் மினிஸ்டருக்கு போன் பண்ணி உதவி கேட்கிறாரு. மினிஸ்டர் கமிஷனர் கிட்ட கேட்கிறாரு, ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு, அந்த வீடியோவை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார், பார்த்தோம் சார், பார்த்துட்டு அதுக்குரிய ஆக்ஷனும் எடுத்துட்டோம். வண்டியை சீஸ் பண்ணி அந்த டிரைவரோட லைசன்ஸையும் வச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. மினிஸ்டர் சொல்றாரு, ஆமா அவனை பிடிச்சிருக்கீங்களே, அவனை பிடிச்சு குடிச்சிருக்கானா அப்படிங்கறத ஒரு தடவையாவது செக் பண்ணி பாத்தீங்களா? உங்ககிட்டதான் பிரீத்தி நிசால் இருக்குமே, அதை வச்சு செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே கமிஷனரும், இல்ல சார், அது வந்து அப்படின்னு மழுப்புற மாதிரி பேசுறாரு. அந்த பையன் அன்னைக்கு குடிக்கவே இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களோட தான் இருந்திருக்கான். அவனுக்கு தகாத ஆளுங்க அவனை பத்தி தப்பு தப்பா வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சு, கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்போ உடனே வண்டியை சீஸ் பண்ணிருவீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு மினிஸ்டர் கேள்வி கேட்க கமிஷனர் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. கமிஷனரும் சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மினிஸ்டர் சொல்றாரு, அந்த கேஸ முதல்ல தள்ளுபடி பண்ணுங்க, அந்த பையனோட வண்டிய அவன் கையில கொடுத்து உங்க ஆளுங்களை வச்சே அவனை வீட்டுல டிராப் பண்ண வைங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை யார் போட்டது, அவனை கண்டுபிடிச்சு முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பரான உண்மையான வீடியோவை அவனை போட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவனை வச்சே வாக்குமூலம் வாங்குற மாதிரி இந்த வீடியோ நானா பொய்யா கிரியேட் பண்ணது. அன்னைக்கு முத்து குடிக்கவே இல்லை, நான் தான் டூப்ளிகேட்டா முத்து குடிக்கிற மாதிரி போட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த வீடியோவை அவனாவே ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ண சொல்லுங்க. இப்போ முத்துவோட கார் முத்து கிட்டயே திரும்ப வந்துருது. முத்துவும் அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலை குற்ற உணர்ச்சியோட முத்து கிட்ட போய் மன்னிப்பே கேக்குறாரு. உடனே முத்து சொல்றாங்க, விடுப்பா, நீ என்ன திட்டாம வேற யாருப்பா என்ன திட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் விஜயா எல்லாருக்குமே வயிற்றுச்சல் ஸ்டார்ட் ஆகுது. ஐயையோ, இவன் இந்த கேஸ்ல மாட்டுவான்ல நினைச்சோம், தப்பிச்சுட்டானே. காரை கொடுக்க வந்த கான்ஸ்டபிளும், இந்த தம்பி யாரு அப்படின்னு மனோஜ் பார்த்து கேக்குறாரு. கான்ஸ்டபிள பார்த்த உடனேயே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் வயித்து கலக்க ஆரம்பிக்குது. இந்த 30 லட்சம் ரூபாயை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு தெரிஞ்சு போட்டு கொடுத்துட்டா நம்ம மாட்டிக்குவோமே, ரோகிணி இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, அவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சார், உங்க பையனா, பரவாயில்லையே, 30 லட்சம் ரூபாவை வட்டியோட மீட்டு எடுத்துட்டாங்களே அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்றத கேட்டுட்டு எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. முத்து மீனா எல்லாருமே வாயில கை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.